மறக்க முடியாத நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை பத்தி நம்ம இந்த காணல பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். ஜனவரி 26ஆம் தேதி 72வது குடியரசு தின விழாவில் டெல்லி எல்லையில போராடி நின்ற விவசாயிங்க டிராக்டர் பேரணியாக செங்கோட்டைக்குள்ள வந்து அதன் மூலமாக ஏற்பட்ட கலவரங்கள் நாம் அனைவரும் தெரிந்த விஷயம்தான். இந்த கலவரம் நடந்தது இல்லைங்களா டெல்லி செங்கோட்டைக்குள்ள, அதை விவசாயிகள் செய்ததாக ஒரு புறம் ரிப்போர்ட், இன்னொரு புறம் விவசாயிகள் பேர்ல பயங்கரவாதிகள் ஊடுருவி அந்த கலவரத்தை வந்து முன்னெடுத்து நடத்தினாங்க அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் இருக்கிற ரிப்போர்ட். விவசாயிகள் சொல்வது என்னவென்றால், இந்த டெல்லி செங்கோட்டை நடந்த கலவரத்திற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட போலீசார்கள் வந்து காயம் அடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. காவல்துறையினருக்கும் இந்த சிஆர்பிஎஃப் என்று சொல்லக்கூடிய இந்த துணை ராணுவ படையினருக்கும் இந்த விவசாயிகளுக்கும் இடையில் நடந்த அந்த கலவரத்தின் போது அந்த டெல்லி செங்கோட்டையில் இருந்த 30 அடி செவத்துலேருந்து அந்த செவத்து மேலேருந்து கீழே விழுறாங்க போலீஸ் எல்லாம். அந்த துணை ராணுவ படையும் காவல்துறையினரும் விவசாயிங்க அந்த விவசாயிகள் என்று சொல்லப்படுபவர்கள் வந்து தாக்குறாங்க. அதுலேருந்து அவங்க தப்பிப்பதற்காக அந்த தாக்குதலேருந்து தப்பிப்பதற்காக அந்த 30 அடி செவத்துலேருந்து கீழே விழுறாங்க எல்லாரும். டிராக்டர் பேரணி நடந்தது இல்லைங்களா, இந்த டிராக்டர் பேரணிக்கு பின்னாடி ஒரு பின்னணி இருக்கு. அதாவது குடியரசு தினத்தை அன்றைக்கி தான் நாங்கள் வந்து டிராக்டர் பேரணி நடத்துவோம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வந்து கேட்டிருக்காங்க, விவசாய சங்கங்கள் வந்து கேட்டாங்க. இந்த டிராக்டர் பேரணி வந்து நடத்துவது சம்பந்தமாக எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் பார்த்துக்கோங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து தலையிட்டு இந்த விஷயத்தை வந்து டிராக்டர் பேரணி வந்து கையில் முன்னெடுத்திருந்தாலோ இல்லை வந்து டிராக்டர் பேரணிக்கு தடை விதித்திருந்தாலோ இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சனை கை கழுவிருச்சு, ஊடகங்களுக்கு செய்தியோடு நின்று விடுறார்கள், அவர்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குங்கிற ஒரு எண்ணமே இல்லை. வெறும் இது எங்களுக்கு செய்தி, கலவரம் நடந்தால் ஒரு செய்தி, கலவரம் நடக்கலைன்னா ஒரு செய்தி. இப்போ அண்ணா வந்து புதுசாக கிளம்பியிருக்காரு எப்படி தெரியுங்களா, கப்சிப் ஊடகங்கள் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்ஸில் அந்த மாதிரி ஹெட்டிங்ஸில் நிறைய காணொலிகள் வெளியிட்டிருக்காரு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க, அதாவது இவங்களுக்கு தேவையான வீடியோ விஷயத்தை ஊடகங்கள் கொண்டு போகலைன்ற பட்சத்தில் கப்சிப் ஊடகங்கள், அதாவது பால் தினகரன் ரைடு கப்சிப் ஊடகங்கள், அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து திராவிட கொள்கைகளை பற்றியும் பெரியார் சிந்தனைகளை பற்றியும் கேள்விகள் நிறைய இருந்தது, இது சம்பந்தமான விவாதங்கள் யாரும் பண்ணவே இல்லை, ஏன் இதை போன்ற கேள்விகள் வந்து வச்சாங்க அப்படின்ட்டு. இந்த கேள்வித்தாளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப்பனுடைய கேள்வித்தாளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு, இதே மாதிரி நாளைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்து தமிழகத்தில் நாம எல்லாம் அந்த கேள்வித்தாளை நம்ம என்னன்னு சொல்லுவோம். கப்சிப் ஊடகங்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்கங்க, விவசாய விஷயத்தை கப்சி ஊடகங்கள் டெல்லியில் நடந்த போராட்டம் இதான எதிர்பார்த்து ஊடகங்கள் எங்கேயாவது வந்து அவர் வன்முறை வெடிச்சது வன்முறை காரணம் இன்னும் சொல்றாங்களா. டெல்லியில போராட்டம் நடந்துருக்கும் போதே அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது யாரு, ஊடகங்கள் தான் சார். ஓ நீங்க ஒரு சாணக்கியா அப்படின்ற ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்றதுக்காக, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்காக உங்க சாணக்கியா சேனல் தவிர நீங்க மற்ற சேனலையும் பார்க்காம இருந்தீங்கன்னா எப்படி சார், நீங்கள் அக்கம்பக்கத்தில் என்னென்ன சேனல் இருக்குது அந்தந்த வழியாக எந்தெந்த செய்திகள் வந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் இல்லைங்களா. நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தை பற்றியும் போட்டுருந்தான் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்குறீங்களா கப்சி ஊடகங்கள் அப்படின்ட்டு, நீங்கள் மட்டும் என்ன சார் பண்ணுறீங்க, நீங்களும் உங்கள் சாணக்கியாவில் உங்களுக்கு தேவையான நியூஸ் வருமோ மட்டும் நீங்கள் போடுவீங்க, மற்ற விஷயத்தில் சிப் கப் அப்படின்னு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் கப்சிப்பு நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் ஏதாவது மாற்றி சொன்னோம் இல்லைங்களா, சிப் கப் அப்படின்னு இருக்கிறீங்க. நீங்கள் எப்படி தெரியுங்களா, நிறைய விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஏன் இந்த பிஜேபி பிரியாணி சண்டைக்காக மத கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னார், அந்த விஷயத்தை நீங்கள் வந்து உங்கள் சாணக்கியா டிவியில் போட்டிங்களா, இல்லை சம்பந்தமாக விவாதம் பண்ணிங்களா, அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணீங்க, கப்சிப் சிப் கப். டெல்லி எல்லையில் 60 தினங்களுக்கு மேலாக விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த அந்த சமயத்தில் 60 விவசாயிகள் இறந்து போயிட்டாங்க. அந்த 60 விவசாயிகள் என்பது 60 விவசாயிகள், ஆனால் அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 60 தலைவர்கள், அந்த குடும்பத்தை வந்து 60 தலைவர்கள் இறந்துட்டாங்க. அது சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது விவாதம் நடத்துனீங்களா உங்கள் சாணக்கியா சேனலில், அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணீங்க, கப்சிப் சிப் கப். இடஒதுக்கீடு சம்பந்தமாக பேச வந்த இடத்துல நமது சமுதாயத்துக்கு எதிராக இருக்கிற மீடியாக்களை நீங்கள் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி மேடம் சொன்னாங்க இல்லைங்களா. அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், நமது சமுதாயம் சொல்கிறீங்களே மேடம், அந்த நமது என்கின்ற இடத்துக்கு குறிக்கிற அந்த இடம் எந்த சமுதாயத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கணும் இல்லைங்களா, இல்லை உங்கள் சாணக்கிய சேனலில் விவாதம் பண்ணிக்கணும் இல்லைங்களா. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணீங்க, பண்ணலீங்களே, கப்சிப் சிப் கப். ரெண்டாவது பேசும்போது நீங்கள் ஒரு பத்திரிகை துறையை சம்மந்தப்பட்டவர், பத்திரிகை துறையில் இருக்கிற மாதிரி பேசுங்க சார். நீங்கள் பேசும்போது என்ன பேசுகிறீங்க, இந்த டெல்லியில் நடந்த கலவரத்தை
கலவரத்தின் போது காவல்துறைக்கும் விவசாயிகள் என்று சொல்லப்படுபவர்களுக்கும் வந்து நடந்தது இல்லைங்களா கலவரம். அந்த சமயத்தில் ஒரு காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அந்த அந்த காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் அன்றே சொன்னாரு, ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிட்டது போல என்னைக்கு ஒருத்தர் ரஜினிகாந்த் அன்றே சொன்னாரு அப்படின்ட்டு என்ன சொன்னாரு, காவல்துறையின் மீது கை வைப்பது குற்றம் அப்படின்னாரு. உண்மையிலே காவல்துறை மீது கை வைப்பது குற்றம், யாரால தண்டிக்கப்பட முடியும், அதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த காவல்துறையினர் மீது கை வைக்கிறதுக்கு முன்னுதாரணமாக இருப்பது எதுன்னு நினைக்கிறீங்க, சினிமா தான் சார். ஏன் ரஜினிகாந்த் அவர்களே எடுத்துக்கங்களேன், அவர் திரைப்படத்திலே எத்தனை திரைப்படத்தில் வந்து யூனிஃபார்ம் போட்ட காவல்துறையினர் அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாரு, வன்முறையை தூண்டுதல் மாதிரி. இதை போன்ற திரைப்படங்கள்லாம் பார்த்துட்டு அவங்க நேரடியாக பண்ணுறாங்க, ஹீரோயிசம் பண்ணுறாங்க, அதுதானே உண்மை. அதை பற்றி ஏன் பேச மாட்டீங்க, அதை பற்றி பேசாமல் ரஜினிகாந்த் பிஆர்ஓ மாதிரி பேசாதீங்க சார். எங்கே எடுத்தாலும் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை துறையை சேர்ந்த நண்பர் மாதிரி பேசுங்க சார். அங்கே இப்போ பயங்கரவாத ஊடுறாங்க அப்படியா, எங்கள் ஐபி ரிப்போர்ட் கொடு, நான் அந்த ரிப்போர்ட் தாக்கல் பண்ணுறேன், தாக்கல் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. டெல்லி செங்கோட்டையில் கலவரம் நடந்ததுக்கு பிறகு அந்த விவசாய கூட்டத்துக்கு நடுவே பயங்கரவாதிகள் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலை. அதற்கு முன்பாகவே விவசாய போட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே நடுவில் வந்து பயங்கரவாதிகள் ஊடுருட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து ஐபி ரிப்போர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணிட்டாங்க. விவசாயிகளுக்கு கூட்டத்துக்கு நடுவில் பயங்கரவாதிகள் உள்ளே வந்துட்டாங்க தெரிந்ததுக்கு பிறகும் உலகமே உற்று நோக்கக்கூடிய அந்த குடியரசு தினத்தன்று எதற்காக விவசாயிகள் பேரணி டிராக்டர் பேரணி நடத்துவதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்தாங்க சார். அதை பற்றி நீங்கள் சொல்ல இல்லைங்களா, சொல்லணும் இல்லைங்களா? அந்த சமயத்தில் நீங்கள் கப் சிப் சிப் கப். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை பெருந்தன்மையோடு பரவாயில்ல, நீங்கள் அந்த டிராக்டர் பண்ணி நடத்திக்கங்கன்னு சொல்லிச்சு. பெருந்தன்மை, இந்த இடத்துல பெருந்தன்மை முக்கியமா, நாட்டோட பாதுகாப்பு முக்கியமா சார்? உச்சநீதிமன்றம் அந்த பிரச்சனை கை கழுவிருச்சு, டிராக்டர் பேரணி பத்தி நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் தடை விதிச்சிருந்தா இந்த போட்டோ நடக்காமல் போயிட்டு இருக்கலாம். ஆனா சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்துல வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டாங்க, நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சுப்ரீம் கோர்ட் தடை விதிச்சிருந்தா அந்த பேரணி நடக்காம இருந்திருக்குமா? இப்போ உதாரணத்துக்கு இந்த விஷயத்தை எடுத்துக்கங்களேன், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வேல் யாத்திரை நடத்த போறாங்க சொல்லிட்டு பிஜேபி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் கொரோனா சமயத்தில் வந்து அதிகமாக கூட்டம் கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது கோர்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து மாநில அரசாக இருக்கட்டும் தடை விதித்தாங்க அந்த பேரணி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த தடை யாராவது மதித்தாங்களா, இல்லை ஐயோ தடை போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஒபே பண்ணி நிற்கணும்னு சொல்லிட்டு கட்டுப்பாடு இருந்தாங்களா, இல்லை அந்த கூட்டத்தை நடத்தாமல் இருந்தாங்களா யாத்திரையை? இல்லைங்களே, தினமும் ஊர்வலம் நடந்துதான் இருந்தது, தினமும் வேல் யாத்திரை தொடர்ந்துதான் இருந்தது. தடையை மீறி தடை இருக்கும் தெரிஞ்சோம், தினமும் கைதாகி கொண்டு தான் இருந்தார்கள், தினமும் அதை மீறி அவங்க சொன்ன பிரகாரம் வேல் யாத்திரை நடத்தி அவங்க சொன்ன தேதியில் முடித்தாங்க. இப்போ தடை விதிச்சிருந்தால் கூட்டமே நடந்திருக்காது, இந்த கலவரம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இதுதான் ஒரு உதாரணமான ஒரு பதிலாக இருக்க முடியும். தடை விதிச்சா மட்டும் மதிக்க போகிறாங்க ஏங்க? இப்போ உங்களோட வாதத்தின்படி தடை விதிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு நாகரிகமாக ஒரு மிகப்பெரிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நாகரிகமான மனிதர்களே அந்த தடையை நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தடையை மீறி வேல் யாத்திரை நடத்துகிறாங்க. இப்போ நாகரிகம் இல்லாத பயங்கரவாதிகள் உள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ அவங்க மட்டும் இப்படி தடை போட்டுருந்தா கூட மதிச்சிருப்பாங்க. அதை ஒரு இந்தியாவிலேயே மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்க பாரதிய ஜனதா கட்சியே மாநிலத்தில் இருக்கிற தடையை வந்து மதிக்கல, ஆனால் பயங்கரவாதிக மட்டும் தடவுகளை விதிச்சிருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்? கண்டிப்பாக நம்மளே தடையை மீறும்போது பயங்கரவாதிகள் தடையை மீற தான் செஞ்சுருப்பாங்க. பயங்கரவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களை அடையாளங்களை கண்டுபிடித்து இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் தேச அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் யார் நடந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்குமே எந்த மாற்று கருத்து கிடையாது என்பதை இந்த இடத்தில் முதல்ல பதிவு செஞ்சிடும். நீங்கள் வந்து பயங்கரவாதம் சொல்லக்கூடாது, எங்களை உள்ள யாரும் ஊழிட்டு சொல்லக்கூடாது, எங்களுக்கு தேசப்பட்ட நீங்கள் சந்தேகப்படக்கூடாது, தேச கூடியே கை வச்சிருந்தாங்க, தேசிய கூடியவே கையில் வச்சுட்டு இருந்தவங்க செங்கோட்டையில் எப்படி ஏற்பி அவங்க சீக்கியர்கள் கூட ஏற்றுவாங்க? சரி, கொடியேற்றிட்டாங்க பயங்கரவாதிகள் கொடியேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த கொடி ஏற்றினவங்களை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க, நல்லா பாருங்கண்ணா, அது யாரும் தெரியுதுங்களா? விவசாயிகளின் பேரணியின் போது செங்கோட்டையில் சீக்கிய மதக்கொடி ஏற்றப்பட்டது சர்ச்சையான நிலையில் அங்கு போராட்டத்தை தூண்டியது பஞ்சாப் திரைப்பட நடிகர் தீப் சிங் சித்து என்பது தெரிய வந்துள்ளது. பின்னர் விவசாயிகளுக்காக சம்பு மோர்ச்சா என்ற அமைப்பை தொடங்கினார். காவல்துறை அனுமதி அளித்த பாதையை விடுத்து செங்கோட்டையை நோக்கி விவசாயிகளை வழிநடத்தியதாகவும் குற்றஞ்சாட்டப்படுகிறது. செங்கோட்டையில் மதக்கொடியை ஏற்ற இவர்தான் காரணமாக இருந்ததாகவும் விவசாயிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தேர்தலில் போட்டியிட்ட நடிகர் சன்னி தியோலுக்கு தேர்தல் ஏஜென்டாக பணியாற்றியவர் தீப் சித்து. அது சம்பந்தமா விவாதம் நடத்துறீங்களா உங்கள் சாணக்கிய சேனலில்? அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணீங்க, கப் சிப் சிப் கப். இந்த செங்கோட்டையில் குடியேற்றிய அந்த பயங்கரவாதி என்று சொல்லப்படுகின்ற அந்த ராஜ்தீப் சிங் என்ற நடிகரை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவரை தண்டிப்பதில் யார் உங்களை தண்டிக்க வேணாம் சொல்கிறாங்க? யாரை சொல்கிறாங்கன்னா தண்டிக்காதீங்க அவருன்ட்டு.
அங்க பயங்கரவாதி ஊடுறாங்க அப்படியா? எங்க ஐபி ரிப்போர்ட் கொடு, நான் இந்த ரிப்போர்ட் தாக்கல் பண்றேன். தாக்கல் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. இப்போ எல்லா போராட்டத்தின் போது பயங்கரவாதிகள் உள்ள வந்துட்டாங்க, பயங்கரவாதிகள் உள்ள வந்துட்டாங்க, தீவிரவாதிகள் உள்ள வந்துட்டாங்க, சமூக உறுதிகள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ இந்தியாவில் இருக்கும் உளவுத்துறைக்கும் உள்துறைக்கும் பயந்து ஒதுக்குப்புறமாக நாட்டிற்கு வெளியே வாழ வேண்டிய அனைத்து பயங்கரவாதிகளும் தைரியமாக சமூகத்தில் நடமாடி இருக்காங்க, அதுவும் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவில் போராட்டத்தில் போராட்டமாக கலந்துடுறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போது உள்துறையும் உளவுத்துறையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா? அப்போ ஒதுக்குப்புறமாக வாழ வேண்டிய பயங்கரவாதிகள்லாம் சுதந்திரமாக நாட்டுக்குள்ளே சுற்றின்னு இருக்காங்களா? இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வரும் இல்லைங்களா? நீங்கள் அந்த மாதிரி கேள்வியை எழுப்பியிருக்கணும் இல்லைங்களா? பா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்காம இருக்கும்போது மற்ற ஊடகங்கள் நண்பர்கள் உங்களை என்ன சொல்லுவாங்க? கப் சிப் சிப் கப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு சில நண்பர்கள் ஏற்கனவே கேட்டுட்டு இருக்காங்க, இவருக்கெல்லாம் எங்கே பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் தான் பார்க்குறோம், ஆனால் விடமாட்டாங்களே இவங்க மாதிரி ஆட்கள். பஞ்சாப் ஹரியானா என்று சொல்லப்படுகின்ற அந்த இரண்டு மாநிலங்கள் மட்டுமே நடத்துகின்ற போராட்டத்தை ஒட்டுமொத்த இந்தியாவே போராட்டம் பண்ணுற மாதிரி ஊடகங்கள் வந்து சித்தரிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதே விஷயத்தை நீங்கள் தான் இப்போ சொல்கிறீங்க. இதே விஷயத்தில் இன்னொரு மாதிரி சொல்கிறீங்க பாருங்கள், டெல்லியில் நடக்கிற போராட்டத்தின் போது ஒட்டுமொத்த இந்தியாவே கிளம்பி போயிடுச்சு, எந்த ஒரு விவசாயமும் இந்தியாவில் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரே விஷயத்தில் எத்தனை முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் ஒரே விஷயத்தை முரண்பாடுகளாக பல வகையில் நம்ம பேசணும் அப்படின்னு மற்ற ஊடகங்களும் அப்படி இருக்கணும்னு நினச்சிருக்கீங்களா? நீங்கள் இந்த போராட்டத்தை கடந்த 60 தினங்களுக்கு மேலாக நடத்திய 40 சங்கங்களுக்கு மேலான சங்கத்தில் முக்கியமாக கருதப்படுவது வந்து ரெண்டு சங்கங்கள். அந்த ரெண்டு சங்கங்களும் வாபஸ் வாங்கிட்டாங்க இந்த போராட்டத்தை. இந்த டெல்லி செங்கோட்டையில் நடந்த கலவரத்திற்கு பிறகு இந்த ரெண்டு போராட்டங்களும் அந்த ரெண்டு சங்கங்களும் அந்த போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. அதில் முக்கியமாக ரெண்டு சங்கங்கள் எதுன்னா, அகில இந்திய கிசான் சங்கர்ஷ் குழு அப்படின்ற ஒரு அமைப்பு, ரெண்டாவது பாரதிய கிசான் அமைப்பு. இந்த பாரதிய கிசான் அமைப்பு யார் நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும்? தெரியாது. ஆமா, உங்களுக்கு தெரியுமா? சார், உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாருக்குமே தெரியாதுங்க. ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்புடன் தொடர்புடையது. ஆர்எஸ்எஸ் அமைப்போடு தான் அந்த பாரதிய கிசான் அமைப்பு. இந்த விவசாயிகள் டெல்லி எல்லையில் நடத்தி கொண்டிருந்த அந்த போராட்டத்தில் பயங்கரவாதிகள் ஊடுருவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த கலவரத்துக்கு முன்பாகவே வந்து ஐபி ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? அந்த சமயத்திலேயே இந்த பாரதிய கிசான் அமைப்பும் ஒரு சங்கமாக அந்த போராட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தது. அப்போ பயங்கரவாதிகள் உள்ள ஊடுருவிட்டாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சும் 60 நாளாக அந்த பாரதிய கிசான் அமைப்பு போராட்டம் நடத்தியிருந்தாங்களா? அது சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது விவாதம் நடத்துறீங்களா உங்கள் சாணக்கியா சேனலில்? அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணீங்க? கப் சிப் சிப் கப். இவர் பேசுறது போதாதுன்ட்டு இன்னொருத்தர் வரைஞ்சிக்கிட்டு வர்றார், எஸ் வி சேகர் அவர்கள். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. பஞ்சாபில் இருக்கிற அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, நாங்கள் என்ன விளைவிச்சாலும் அதை நீ வாங்கணும் அப்படின்னா அது எப்படி முடியும் சொல்லுங்கள்? இந்தியாவில் இன்னைக்கு மிக அதிகமான சர்ப்ளஸாக இருக்குது கோதுமையும் அரிசி. இப்போ கோதுமையே அரிசியே விவசாயம் பண்ணுவோம் விளைவிப்போம் அப்படின்னு சொன்னால் நடக்காதுங்க அது. அந்த மாதிரி சமயத்தில் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, எதுக்கு நீ கோதுமையும் அரிசியுமே பண்ணி அதை எல்லாத்துலேயும் சேமிப்பு அதுக்காக கோதுமை அரிசி அதிகமாக வளர்ந்துட்டுனால 4 வேளை 6 வேளை 8 வேளை எல்லாரும் அரிசியும் கோதுமையும் சாப்பிட முடியுமா? எந்த பொருளுக்கு டிமாண்ட் இருக்கோ அது சம்மந்தமான பொருட்களை நீங்கள் வந்து விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாமாயிலுக்கு உண்டான அந்த சூரியகாந்தி அதையெல்லாம் நீங்கள் விளைவிங்க, ஊடு பயிர் நிறையா பண்ணுங்க அப்படின்னா அதெல்லாம் நீ என்ன சொல்றது? நான் என்ன பண்றேனோ அதை தான் வாங்கணும். புதிய வேளாண் சட்டத்தில் இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குன்னு அவரே சொல்றார் அவர் பதிலியே. விவசாயிகள் இஷ்டத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா விளைவிக்க முடியாது, என்ன பொருள் வேணும்னு அவங்க கேட்குறாங்களோ அதை தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களா சொன்னோம், நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ இன்னைக்கு வரிஞ்சு கட்டி வர எல்லாருமே டெல்லி போராட்டத்தின் போது 60 விவசாயிகள் இறந்தாங்க, அது சம்மந்தமாக யாருமே வந்து பேசவில்லையே. இப்போ மட்டும் பேசுறீங்க நீங்களாம், அப்போ அந்த சமயத்தில் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு மற்ற ஊடகங்கள் உங்களை பார்த்து கேட்பாங்க இல்லைங்களா? அப்போ நீங்கள் வந்து கப் சிப் இருக்கும்போது இப்போ நீங்கள் சிப் கப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா? அன்றைக்கி அமெரிக்கா பாராளுமன்றத்தில் நடந்த கலவரத்தின் போது மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்த பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இன்றைக்கி நம்ம நாட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததற்கு பிறகும் கூட அமைதி காப்பது பெரும் வியப்பாகத்தான் இருக்கிறது என்று பொதுவாக இருக்கும் ஊடகங்கள் சொல்லத்தானே செய்வாங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்துல வந்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். மக்களின் நலனுக்காக இயற்றப்படுகின்ற சட்டம் எப்படி இயற்றப்பட வேண்டும் என்று தெரியுங்களா? உங்களுக்கு தெரியாத எதுவும் கிடையாது, ஆட்சியாளர்களை விட நாங்கள் அப்பாட்டகர் கிடையாது. ஆனால் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை வந்து இந்த இடத்துல எடுத்து சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டு கொண்டோம் மக்கள் ஆட்சியை குறித்து. இப்போ உதாரணத்துக்கு விவசாயிகளுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரோம், மாணவர்களுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரோம், தொழிலாளர்களுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரோம். இப்போ இந்த சட்டமெல்லாம் எதுக்காக அரசாங்கம் கொண்டு வருதுன்னா, அவரவர்களின் நலனை காப்பதற்காகவும் அவரவர்களின் நலத்திற்காகவும். புரியுதுங்களா? எந்த ஒரு
அமைப்புகளுக்கும் எந்த ஒரு இடத்துக்கும் ஒரு சட்டத்தை நம்ம அமைக்கிறோம் சொல்லும் பொழுது, அந்த சட்டத்தை உருவாக்குறோம் சொல்லும் பொழுது, யாருக்காக அமைக்கின்றோமோ, யாரின் நலனுக்காக அமைக்கப்படுகின்றோமோ அவர்களின் நலன் தான் முக்கியம் என்று நினைக்கிற பட்சத்தில், இப்போ உதாரணத்துக்கு மாணவர்களுக்காக ஒரு சட்டம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாணவர்களிடத்தில் நீங்கள் இந்த சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்பாக இந்த சட்டத்தை இயற்ற போகிறோம், இந்த சட்டத்தை இயற்றப்பட்ட பிறகோ அல்லது இயற்றினாலோ உங்களுக்கு ஏதாவது இதில் ஆட்சேபணம் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எங்களுக்கு தெரிவிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை நீங்கள் ஏற்றுவதற்கு முன்பாக அந்த சட்டத்தோட ஒரு பாயிண்ட்ஸுகளை வந்து அவங்களவர்களுக்கு தெரிஞ்ச மொழியில், அது தமிழோ இங்கிலீஷோ ஹிந்தியோ எந்த ஒரு லாங்குவேஜ்லேயும் அடித்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களை வந்து கொடுங்க. எந்த ஒரு மாவட்டமாக இருந்தாலும் அது கொடுக்குற பட்சத்தில் பரவாயில்லப்பா, இந்த சட்டம் வந்தால் மாணவர்கள் சமுதாயத்துக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்ட்டு அந்த 100க்கு 90 பேர் அந்த மாணவர்கள் வந்து அந்த சட்டத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்குற பட்சத்தில் அந்த சட்டத்தை இயற்றப்படலாம். நாளைக்கு அந்த சட்டத்தின் மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இயற்றப்பட்ட பிறகு, இல்லைப்பா எல்லாருக்கிட்டும் கருத்து கணிப்பு கேட்டுத்தானே இயற்றணும், நீங்கள் எல்லாரும் ஓகே சொந்தத்துக்கு பார்த்தா இயற்றணும், அதனால் இதை கேன்சல் பண்ண முடியாது அப்படின்ட்டு தைரியமாக அடித்து சொல்லலாம். இப்போ அதே மாதிரியே விவசாயிகளுக்கு நலனுக்காக சட்டம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம்போ, அந்த விவசாய நலனுக்காக சட்டம் அமைக்கும் போது என்ன பண்ணணும்னா, விவசாயிகள்கிட்ட அவரவர்களுக்கு புரிந்த லாங்குவேஜில் அந்த சட்டத்தை வந்து அடித்து கொடுத்துடணும். அதை அவர்கள் படித்து விட்டு இந்த சட்டத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை கொண்டு வந்தால் நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம், நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற பட்சத்தில் 100க்கு 90 பேர் ஒரு வேளை சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சட்டம் இயற்றப்படாமல் நிறுத்தியிருக்கலாம். இப்போது திடீர்னு அந்த சட்டத்தை ஏற்றிட்டு அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் எங்களுக்கு அந்த சட்டம் தேவையில்லை, இதனால் எங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு யார் நலனுக்காக நீங்கள் சட்டத்தை ஏற்றுகிறீங்களோ அந்த நலன் காக்கப்பட வேண்டியவர்களே எங்களுக்கு இந்த சட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறதுல என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க? இப்போ என்னுடைய நலனுக்காக தான் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறோம், நானே அந்த சட்டத்தை வாணாம் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவர்கள் நலனுக்காக தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இந்த சட்டம், நம்ம வந்து அவர்கள் எடுத்து புரிய வைப்போம், இப்போதைக்கு இந்த போராட்டத்தை வந்து நிறுத்தணும்னா நம்ம வந்து இந்த சட்டத்தை வந்து கேன்சல் பண்ணுவோம், கேன்சல் பண்ணிவிட்டு அவர்களுக்கு இந்த புதிய வேளாண் சட்டத்தின் சம்பந்தமான புரிதல் வரவழைத்து, இல்லை புரிதல் வந்ததற்கு பிறகு இந்த புதிய சட்டத்தை அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தை வந்து நிறுத்தாமல் பேச்சுவார்த்தை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லிட்டு 60 தினங்களுக்கு மேலாக இழுத்து கொண்டு வந்துட்டு கடைசியில் பயங்கரவாதிகள் என சொல்லப்படுபவர்கள் ஊடுருவி உலகமே உற்று நோக்கக்கூடிய அந்த டெல்லி செங்கோட்டையில் வந்து கலவரம் வெடிக்கிற அளவுக்கு இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் மிகுந்த பெருத்த வேதனையைத்தான் அளிக்கின்றது. மீண்டும் இது போன்ற போராட்டங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டுமானால் புதிய சட்டங்கள் ஏற்றும் பொழுது யாருக்காக ஏற்றுகிறோமோ அவர்களுக்கு, அவர்களை அழைத்து அல்லது அந்த சட்டத்தின் மூலம் அவர்களுக்கு புரிய வைத்துவிட்டு இந்த சட்டம் எங்களுக்கு தேவை, இது வந்தால் நல்லது என்று சம்பந்தப்பட்டவர்கள் சொன்னதற்கு பிறகே புது புது சட்டங்களை ஏற்றுவது நிச்சயமாக இதை போன்ற போராட்டங்கள் நடைபெறாமல் இருக்க வருங்காலத்துக்கு நல்லதாக இருக்கும். இந்த காணொலி பற்றின உங்களுக்கு கருத்துக்களை நீங்கள் கவனம் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.